So hello viewers, anaivarkum vanakkam and welcome back to Mr. Motorgeek. So in the video le nik nama vandu enna car review vandu paaka porona enak pakkathula nikra Skoda Kushaq kudi review da nama vandu paaka porom and innik nama kitta iruka car pathina vandu 1.5 liter variant. So idu kuda ungalku vandu DSG gearbox um provide panirukanga, 7 speed DSG gearbox. So in the video la nama vandu Skoda Kushaq car odiya ella vishayamum nama vandu paathiralam, inda car odiya technical specifications, features, advantages, disadvantages and in the car odiya segment la matha car kuda compare panumbodhu Skoda Kushaq vandu எப்படி இருக்குது அண்ட் நீங்கள் வந்து இந்த காரை ப்ரிஃபர் பண்ணலாமா எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து தரவை சொல்லிடுறேன் நான். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள் அண்ட் எஸ் வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ் வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்கோடா குஷாக்குடைய ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் வாக்கர் ஒன் ரிவ்யூ நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடறேன் நான். அதுக்கப்புறம் இந்த காரோடைய இன்டீரியர், அப்புறம் இந்த சீட்டிங் எப்படி இருக்குது, ஸ்பேஸு, கம்ஃபர்ட்டு, அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் நான். அண்ட் இதுதான் இந்த காரோடைய கீ, உங்களுக்கு வந்து ரிமோட் கீயை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அன்லாக் பட்டன் வரும், அப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வரும், அப்புறம் லாக் பட்டன் வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த காரோடைய ஃப்ரண்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த காரோடைய ஹெட்லாம்ப்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக எல்இடி செட்டப் தான், உங்களுக்கு ப்ரொஜெக்டர் செட்டப் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடும். ஸோ ஃபாக் லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு இது ஹாலஜன் தான், எல்இடி கிடையாது. பட் இது வந்து ஆக்டிவ் கார்னரிங் ஃபாக் லாம்ப்ஸ். ஸோ ஸ்டியரிங் வீல் திரும்புகிற டேரக்ஷனுக்கே உங்களுக்கு வந்து அந்த ஃபாக் லாம்ப் திரும்பும். அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த கார்னிஷ் மட்டும்தான் இருக்குது, க்ரோம் கார்னிஷு, அப்புறம் வந்து அந்த ஒரு பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த சென்டரில் க்ரில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் மட்டும் வந்து க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டர்லலாம் அந்த ஒரு மேட் பிளாக் லைன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிப்பிக்கல் ஸ்கோடாவுடைய அந்த டிசைனில் தான் இருக்குது க்ரில். அப்புறம் பானட்லலாம் அந்த க்ரீசஸ் எல்லாம் கொடுத்து, சென்டரில் மட்டும் வந்து அந்த ஒரு கட் கொடுத்து, ஸோ எல்லாமே டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த கார் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்பவே அப்பீலிங்காக தான் இருக்குது. அண்ட் சின்ன சின்ன க்ரோம் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோடைய வீல் பார்த்தீங்கன்னா, ஸோ அலாய் வீலோட டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல் டிசைன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு 205/55 ஆர் 17-inch வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 17-inch வீல்ஸ். பட் என்னென்னா 215 சைஸில் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். லைக் கரெக்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 215 ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் இந்த சைஸே போதும் தான், ஒரு 205 சைஸ் வந்து இந்த காரோடைய சைஸுக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஃபெண்டரில் ஸ்கோடாவுடைய பேட்சிங் வருது. அப்புறம் சைட் வியூ மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ட் சைட் வியூ மிரர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் க்ளோஸ் ஆகிக்கும், நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும், லாக் பண்ணிங்கன்னா வந்து க்ளோஸ் ஆகிக்கும். அதுலேயே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் டோர் ஹேண்டில் வந்து பார்ஷியல் க்ரோம் ட்ரீட்மெண்ட்டு, உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்சஸுமே வந்துடும். ஸோ இந்த காரோடைய கீழே தான் நீங்கள் வந்து லாக் பண்ணணும் அன்லாக் பண்ணணும்னு கிடையாது, அந்த பட்டன் அமுத்துனீங்கனாலே உங்களுக்கு கார் வந்து லாக் ஆகிக்கும் அன்லாக் ஆகிக்கும். டிரைவர் சைடில் இருக்குது, அப்புறம் பேசஞ்சர் சைடில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதுதான் இந்த காரோடைய இன்டீரியர்ஸ். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த காரோடைய ஸ்டியரிங் வீல் தான். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா 2-spoke டிசைன் ஸ்டியரிங் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவில் 2-spoke டிசைன் ஸ்டியரிங் வீல் வந்து ஸ்கோடாவில் அந்த குஷாக்கில் மட்டும்தான் வந்து லான்ச் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்டேவியா, அப்புறம் ஸ்லாவியா, கோடியாக் போன்ற கார்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சீட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக லெதர் சீட்ஸ் தான், டியோல் டோன் ட்ரீட்மெண்ட்டு. ஸோ கார்னர்ஸ்லாம் வந்து பிளாக் கலரில் இருக்குது, சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்டீரியர் நான் வந்து ஃபுல்லாக காமிக்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் எல்லாமே முடிச்சிடலாம். அண்ட் இதுதான் இந்த காரோடைய சைட் ப்ரொஃபைல். ஸோ சைட் ப்ரொஃபைல் வந்து பார்க்கும்போது இந்த காரோடைய காம்படிட்டர்ஸ், அதாவது வந்து கரெக்டாக செல்டோஸ் கூட கம்பேர் பண்ணும்போது லென்த்தில் வந்து கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு காம்பாக்டான ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான் தெரியும். பட் இந்த காரோடைய வீல் பேஸ் வந்து கரெக்டாக அண்ட் செல்டோஸோட
செலவே வந்து ரொம்ப அதிகம், ஸோ ஸ்பேஸ் உள்ளே அதிகமாக இருக்கும். அண்ட் ஜெர்மன் காஸில் பார்க்குற மாதிரி ஃபியூல் டேங்க்குடைய ஓப்பனிங் வந்து இங்கே ரைட் சைடில் இருக்குது. மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ரூஃப் ரைல்ஸுமே வந்து சில்வர் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேலே உங்களுக்கு வந்து ஸ்பாய்லரும் வருது, அதுலேயே உங்களுக்கு வந்து பிரேக் லைட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரோடைய ரியர் அண்ட் டிசைன் பார்த்தோம்னா இதுவுமே ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ ஸ்கோடா ஃபோக்ஸ் வாகன் கார்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த காரோடைய டெய்லைட்டே பாருங்களேன், ஸோ நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கீழே உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் மட்டும்தான், மேலே தான் உங்களுக்கு வந்து எல்இடி டெய்ல் யூனிட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காரோடைய இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பல்பில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து எல்இடி கிடையாது. ஸோ அந்த லைட்டிங் மட்டும்தான் வந்து எல்இடியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் வந்து நான் சொன்னேன்ல, ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக நீட்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப கிளம்சியாலாம் இருக்காது, அந்த கர்வியாலாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. இங்கே உங்களுக்கு வந்து அந்த க்ரோம் ஸ்ட்ரிப்பிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காருடைய பூட் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுதான் இந்த காருடைய பூட் ஸ்பேஸ். ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அடிக்குவேட்டாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு ரெண்டு பெரிய சூட் கேஸு நீங்கள் வந்து தாராளமாக வைக்கலாம். பட் ரொம்ப அடிஷ்னல் லக்கேஜ் வந்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஸ்டில் ஓகே, இந்த செக்மெண்ட்டில் வந்து இந்த பூட் ஸ்பேஸே வந்து போதும் தான். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீலுமே வருது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அண்ட் இதுதான் இந்த காருடைய ஸ்பேர் வீலு. சைஸ் பார்த்தீங்கன்னா 205 16 இன்ச் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் வீல் வந்து 17 இன்ச்சஸ், பட் இது வந்து 16 வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்கோடா காரில் எல்லா கார்லேயுமே பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து இங்கே ஸ்டெப்னிக் மேலே வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னமோ வந்து இந்த பிளேஸ்மெண்ட் எனக்கு பிடிக்கல, ஏன்னா ஒரு டைம் நீங்கள் வந்து ஸ்டெப்னி எடுக்கணும்னா அந்த சப்வூஃபர் வந்து தூக்கி தூக்கி வைக்கணும். ஸோ வேற எங்கேயாவது கொடுத்துருக்கலாம். அண்ட் மேலே உங்களுக்கு வந்து ஹேண்டிலும் இருக்குது க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து ரியர் அண்ட் டிசைன் பார்த்துருங்க. ஸோ இதுதான் இந்த ரியர் அண்ட் டிசைன், ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது டிசைனு. நெக்ஸ்ட் இந்த காரோடைய இன்டீரியர் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ எஸ் ஒன்ஸ் அகெயின், இதுதான் இந்த காரோடைய இன்டீரியர். ஸோ இன்டீரியரில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து ஒன்றா எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். ஸோ வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ எஸ் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கோடா குஷாக்கோடைய இன்டீரியரில் தான் நம்ம வந்து உட்காந்துட்ருக்குறோம். ஸோ இதுதான் இந்த காருடைய கீ. உங்களுக்கு நான் இந்த வீடியோடைய ஸ்டார்டிங்லேயே வந்து காமிச்சிருப்பேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து அன்லாக் பட்டன் இருக்குது, பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு லாக் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எமர்ஜென்சி பர்பஸஸ்க்காக உங்களுக்கு வந்து ஃப்ளிப் டைப் கீயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த காரோடைய ஸ்டியரிங் வீலே வந்து சொல்லிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 2-spoke டிசைன் ஸ்டியரிங் வீல். ஸோ இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2-spoke டிசைன் ஸ்டியரிங் வீல் வந்து குஷாக்கில் தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த லெதர் ராப்லாம் அந்த ஸ்டிச்சிங் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த 2-spoke டிசைன் இருக்குல்ல, ஸோ இது வந்து ரொம்பவே யூனிக்காக இருக்குன்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த காரோடைய செக்மெண்ட்ல இருக்கிற மற்ற கார் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த காரோடைய ஸ்டியரிங் வீலோடைய அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இங்கே ரைட் சைடில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பட் இதில் உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் காக்பிட் சிஸ்டம் வந்து வரல, நார்மல் அந்த அனலாகில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து டாக்கோமீட்டர் இருக்குது, ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே வருது. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இலுமினேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா வந்து வர்ச்சுவல் காக்பிட் சிஸ்டம் மட்டும் வந்து கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஏன்னா இந்த காருடைய சிப்ளிங், அதாவது வந்து ஃபோக்ஸ் வாகன் டைகோன் இருக்குல்ல, அந்த காரில் உங்களுக்கு வந்து வர்ச்சுவல் காக்பிட் சிஸ்டம் வந்து வருது. ஸோ இந்த கார்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். அண்ட் இங்கே ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் மேட் ஃபினிஷ்டு பிளாக் கலரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ ஸ்பீடு, டிஸ்டன்ஸு, அப்புறம் வந்து ட்ராவல் டைம், ரேஞ்ச், எக்கானமி, அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஆயில் டெம்பரேச்சர் கூட வந்து காமிக்குது. அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்கள் இங்கேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்டைன்மெண்ட்டுடைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ வாய்ஸ் கமாண்ட், வால்யூம் அப் அண்ட் டவுன், அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த பட்டன்ஸ், அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், ப்ளஸ் மைனஸ் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து வைப்ரேட்டி கண்ட்ரோல்ஸ் வருது, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து இண்டிகேட்டருடைய கண்ட்ரோல்ஸ், லைட்டுடைய கண்ட்ரோல்ஸ்லாம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுடைய ஃபங்க்ஷன்ஸும் இங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த காரோடைய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட்
ஆன் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அந்த டேஷ்போர்டு டிஸ்பிளேவே பாருங்களேன். ஸோ நம்ம வந்து ஓவரால் லே அவுட்டை பார்க்கும்போது ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த கேபின்குள்ள என்டர் ஆகும்போதே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே வந்து இந்த காருடைய அந்த சென்டர் கன்சோலில் தான் வந்து போகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த காருடைய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸும் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த காருடைய வந்து ஹோம் ஸ்க்ரீனுக்கே வந்துருந்தாங்க. ஸோ இங்கே ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து நேவிகேஷன் இருக்குது ஃபர்ஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து நேவிகேஷன் சிஸ்டமும் வந்துடும், இன்பில்ட்டாகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே வருது, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வருது, அப்புறம் வந்து ஃபோன் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்களுக்கு எஃப்எம் ஏஎம் அதெல்லாமே வந்துடும். அண்ட் வெஹிக்கிளோடைய அந்த இன்ஃபர்மேஷனுமே வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரோடைய அந்த ஆவரேஜ் ஃபியூல் கன்செப்ஷன், டைம் ட்ரிவன், ஆவரேஜ் ஸ்பீடு, ஸோ ட்ரிப் வந்து எவ்வளோ போயிருக்குது, அப்புறம் வெஹிக்கிளோடைய அந்த ஸ்டேட்டஸ் ஏதாவது வந்து பிரச்சனைனா இங்கேயும் வந்து காமிக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸும் வரும், அண்ட் ஆப்ஸும் வருது. ஸோ ஸ்கோடாவுடைய அந்த பிளே ஆப்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில ஆப்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோலுடைய பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த கார்னரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் வந்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு ஆடியோ பிளே பண்ணி வந்து காமிக்கிறேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து நல்ல அந்த பாஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் ஸ்டில் இந்த காரோடைய காம்படிட்டர்ஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா க்ரெட்டா அண்ட் செல்டோஸ் அந்த காரோடைய அந்த மியூசிக் சிஸ்டம்ஸோட கம்பேர் பண்ணும்போது கன்ஃபார்ம் வந்து அதுதான் சுப்பீரியராக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து போஸோடைய அந்த பிராண்டட் சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த காரில் உங்களுக்கு அந்த மாதிரி பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் ஸ்டில் இந்த காரோடைய ஆடியோ குவாலிட்டி ஒரு எக்ஸ்டென்ட்க்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த பாஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் இங்கே சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசியோடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷனுமே வருது. ஸோ டிரைவர் சீட் அப்புறம் வந்து பேசஞ்சர் சீட் ரெண்டு சைட்லையுமே உங்களுக்கு வந்து வென்டிலேட்டட் சீட் ஃபங்க்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டமும் வருது. ஸோ அது வேணா நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் லாக் பட்டன் இங்கே இருக்குது, ஹசார்ட் லைட்டுடைய சுவிட்ச் இங்கே இருக்குது. அண்ட் இது ஆக்சுவலி ஒரு 7-speed DSG கியர் பாக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அந்த டிஎஸ்டி கியர் பாக்ஸ் தான் வந்து மெயின் ஹைலைட்டு, வேற லெவல் கியர் பாக்ஸ். ஸோ ஷிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பட்டு பட்டு நடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் நான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு வந்து ரெண்டு யூஎஸ்பி சி ஸ்லாட் வருது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு 12-volt சார்ஜிங் சாக்கெட்டுமே இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஸ்லாட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கீ இருக்குல்ல, அதை நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சின்னதாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து மூணு கப் ஹோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டர் ஆம்ரெஸ்ட்டுமே வருது. ஸோ இந்த சென்டர் ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்து தள்ளி வச்சுக்கலாம். அதுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ குவாலிட்டி வந்து நல்ல ப்ரீமியமாக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து ஆட்டோ டிம்மிங் ரியர்வியூ மிரர்ஸும் வருது. ஸோ மேனுவலாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அண்ட் இங்கே டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் கிடையாது, உங்களுக்கு வந்து டிக்கெட் ரிசிப்ட் ஹோல்டர் மட்டும் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு வந்து பேசஞ்சர் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து மிரர் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து ஒயிட் லைட்ஸ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் சன்ரூஃபும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே நல்லா வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அண்ட் யூஸ்வலாக நம்ம வந்து ஃபோக்ஸ் வாகன் கார் குரூப்லலாம் வந்து பார்க்குற மாதிரி லைட்டுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆட்டோ லேம்ப்ஸ், ஃபாக் லேம்ப் அதனுடைய கண்ட்ரோல் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அண்ட் ஹெட்லாம்படி லெவலிங் ஃபங்க்ஷனுமே இங்கே இருக்குது. அப்புறம் உங்களுக்கு வந்து அப்படியே இந்த காரோடைய டோர் பேனல் வந்து எப்படி இருக்குன்றது காமிச்சிருந்தாங்க. டோர் பேனல் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சென்டரில் மட்டும் ஒரு பீச் கலர் ட்ரீட்மெண்ட் வருது. பட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ சாஃப்ட் டச் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு கை வைக்கிற இடம் இருக்குல்ல, அந்த ஆம்ரெஸ்ட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து இங்கே சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான், அந்த ஸ்க்ராட்சி மெட்டீரியலில். ஸோ கொஞ்சம் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டோர் ஹேண்டில் வந்து குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கெல்லாம் வந்து அந்த ஒரு நர்ல்டு பேட்டர்ன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன்
எல்லா ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. பட்டன்ஸோட குவாலிட்டியுமே ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்குது. எல்லாமே மேட் ஃபினிஷ்டு பிளாக் கலரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டோர் பாக்கெட்டோட சைஸுமே வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்குது. ஸோ வாட்டர் பாட்டிலில் பெருசாகவே வைக்கலாம். கீழே வந்து ஸ்பீக்கர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டோர் பேனலில் குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இவன் தான் ஹார்ட் டச் பிளாஸ்டிக்காக இருந்தாலுமே. ஸோ ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து எப்படி இருக்கிறது நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ குஷாக்குடைய ரியர் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, டு பி ஹானஸ்ட், ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் மெயினான ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா வந்து நீ ரூம் அண்ட் லெக் ரூம் தான். ஏன்னா இந்த காரில் உங்களுக்கு வந்து வீல் பேஸ் வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவாக அதிகமாக இருக்குது இந்த காரோடைய செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற கார் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால் உங்களுக்கு வந்து ரியர் சீட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீ ரூம் லெக் ரூம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டத்தை சப்போர்ட்டும் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 5 feet 10 inches. ஸோ நான் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் இன்ஃபேக்ட் வந்து 6 feet டால் பேசஞ்சர்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்குமே இந்த காரோடைய அந்த ரியர் சீட் ஸ்பேஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெட் ரூமும் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அண்டத்தை சப்போர்ட், நீ ரூம், லெக் ரூம் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் இந்த காரில் இருக்கிற மேஜர் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த காரோடைய ஷோல்டர் ரூம் தான். ஸோ இந்த காரோடைய வித்து வந்து கொஞ்சம் கம்மி. அண்ட் அதனாலே இந்த காரோடைய ஷோல்டர் ரூம் வந்து இந்த காரோடைய மற்ற காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, லைக் க்ரெட்டா அப்புறம் செல்டோஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது, அந்த காரை விட இந்த காரோடைய ஷோல்டர் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரெண்டு பேர் வந்து இங்கே ரியர் சீட்டில் உட்காரதுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் மூணு பேர், 3 adults வந்து உட்காரும்போது கொஞ்சம் வந்து ஸ்குவீஸ் பண்ணிட்டு உட்கார மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். பட் 4 பேர் உட்கார்ந்துட்டு போகிறதுக்கு இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் க்ரெட்டா அண்ட் செல்டோஸ் அந்த காரோடைய அண்டத்தை சப்போர்ட்டை விடவே உங்களுக்கு இந்த காரோடைய அண்டத்தை சப்போர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த காரில் இருக்கிற நீரோம் அண்ட் லெக் ரோமை விட உங்களுக்கு வந்து இந்த காரில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஷோல்டர் ரூம் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அண்ட் அதர் தென் தட் உங்களுக்கு வந்து ரியர் சீட் ஸ்பேஸ் இந்த காரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோடைய சீட்ஸ் பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து டியூல் டோனில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் கார்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. திக்னஸ், கம்ஃபர்ட், குஷனிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியலுடைய குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டிச்சிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பேக் சப்போர்ட்டும் நல்லா இருக்குது. சைட் வாலுடைய திக்னஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே ஓகே. உங்களுக்கு வந்து நல்ல சீட்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹெட் ரூமுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான சீட் தான் வந்து டிரைவர் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காருடைய காம்படிட்டர்ஸ் அதாவது செல்டோஸ் கிரெட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பவர் சீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ குஷாக்லேயுமே வந்து அந்த மாதிரி சீட் கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அந்த காருடைய ப்ரைஸுக்கு வந்து அதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் ஸ்டில் ஓகே. இந்த கார் வந்து ஆக்சுவலி ஒரு டிரைவர் ஸ்பெக் ஓரியன்ட் கார் தான். ஸோ ஃபீச்சர்ஸோடு உங்களுக்கு வந்து டிரைவபிலிட்டி தான் இந்த காரில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் டிரைவிங் பண்ணும்போது நான் வந்து காமிக்கிறேன் நான், நீங்களே வந்து சர்ப்ரைஸ் அறிவிங்க. அண்ட் ரியர் சீட்டில் ஹெட் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ டால் பேசஞ்சர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. 6 feet இருந்தாலுமே சரி, நல்லா கம்ஃபர்டபுளாக தாராளமாக உட்காரலாம். அண்ட் சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வெண்ட்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 USB-C slot வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோடைய என்ஜின் பே பார்த்தோம்னா, ஸோ இந்த கார் வந்து 1.5L டிஎஸ்ஐ என்ஜின். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 horsepower அப்புறம் வந்து 250 Nm ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இந்த கார் கூட உங்களுக்கு வந்து 7-speed டிஎஸ்ஜி கியர் பாக்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ குஷாக்கில் வந்து 2 engine ஆப்ஷன் வருது. 1L என்ஜின் அப்புறம் வந்து 1.5L என்ஜின். ஸோ இந்த கார் வந்து 1.5L என்ஜின். அண்ட் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த காருடைய மெயினான ஹைலைட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த காரை டிரைவ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு டிரைவ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதே வந்து காமிச்சிடுறேன் நான். இந்த டோட்டல் 150 horses நீங்கள் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஆக்சலரேஷன் வந்து பயங்கர பிரிஸ்காக இருக்கும். எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டோட்டலாக சொல்லிடுறேன் நான். அண்ட் மேலே உங்களுக்கு வந்து இன்சுலேஷன் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. பட் ஸ்டில் இந்த காருக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப ரிஃபைண்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். இந்த ஜட் ரிங் வைப்ரேஷன் எதுவுமே சுத்தமாக வராது. நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ எஸ், இப்போ நம்ம இந்த காரோடைய ஒரு ஃபுல் டீட்டெயில் வாக் அரவுண்ட் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த காரோடைய எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அப்புறம் வந்து ஃபீச்சர்ஸு, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இந்த காரோடைய மெயினான இதே பார்த்தீங்கன்னா டிரைவிங் தான். ஸோ நெக்ஸ்ட் இந்த கார் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த காரோடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த காரை நம்ம வந்து ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் நம்ம இந்த கார் டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றது பார்த்துடலாம். ஏன்னா இந்த கார் வந்து ஃபீச்சர்ஸ் ஆகட்டும் சரி, கம்ஃபர்ட்டு, ஸ்பேஸ், அது எல்லாத்தோடமே மெயினான ஹைலைட் வந்து டிரைவிங் டைனமிக்ஸ், ஹேண்ட்லிங், அப்புறம் வந்து பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அது எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ வாங்க நம்ம போய் இந்த காரை டிரைவ் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ எஸ் வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்கோடா குஷாக்கோடைய டிரைவிங் பார்ட்டை நம்ம வந்து பார்த்துடலாம். ஏன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக டிரைவர்ஸ் கார் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த காருடைய பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் மெயினான பார்ட்டே பார்த்தீங்கன்னா வந்து ரைட் பேலன்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங்கு. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து இந்த காருடைய ஹேண்ட்லிங் தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் ஸ்பீட்ஸில் தான் ஓட்டிகிட்ருக்கேன் நான். ஸோ இந்த 1.5 லிட்டர் என்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜி அப்படின்னு இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த காரில் 4 சிலிண்டர். நீங்கள் நார்மல் ஸ்பீட்ஸில் போகும்போது 4 சிலிண்டர் வந்து தேவைப்படாது. அந்த டைமில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா 2 சிலிண்டர் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடும். ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்பீட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50-60 போயிட்டுருக்கிறோம். இந்த மாதிரி டைமில் வந்து சிலிண்டர் டீஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா வந்து 2 சிலிண்டர்ஸில் தான் ஒர்க் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அட் சேம் டைம் உங்களுக்கு வந்து எக்கனாமிக்காகவும் இருக்கும். ஸோ அதுதான் அந்த சிலிண்டர் டீஆக்டிவேஷன் டெக்னாலஜி. அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த 7-speed டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷிஃப்ட் ஆகிறதே வந்து தெரிய மாட்டேங்குது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த டிசிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜர்க் ஆகும். பட் இதில் அந்த ஜர்க்கினஸ் வந்து சுத்தமாகவே இல்லை. நல்ல ஸ்மூத்தாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹைவேஸ் வந்து போயிட்டுருக்குறோம். ஹைவேஸ் போயிட்டு இந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, இந்த காருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரைட் வியூவர்ஸ், இப்போ நம்ம இங்கே கார் வந்து ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த கார் வந்து ஹைவேஸில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த காரை ஸ்போர்ட் மோடில் போட்டிருந்தேன். அண்ட் ஆல்சோ கியர் லீவர் வந்து ரைட் சைடில் திருப்பிடுறேன், மேனுவல் மோடு. ஸோ லெஃப்ட் சைடில் இருந்தால் நார்மல் டிரைவ் மோடு, அண்ட் கீழே தள்ளிங்கன்னா ஸ்போர்ட் மோடு, ரைட் சைடில் தள்ளிங்கன்னா உங்களுக்கு வந்து மேனுவல் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து மேனுவல் மோடில் ஃபுல் பொட்டன்ஷியலை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் லான்ச்சும் வந்து கொடுத்துடலாம். பட் இது டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ்னால ஸ்லைட்டாக அந்த ஒரு 1 செகண்ட் லேக் இருக்கும் இனிஷியலாக. இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எஸ், இப்போ அந்த 1 செகண்ட் லேக்கு அப்புறம் வந்து ஃபுல் பவர் கொடுத்துட்டு வந்து புஷ் பண்ணுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆக்சலரேட் பண்ணுறேன், ஃபுல்லாக வந்து ஃப்ளோர் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ நான் ஆல்மோஸ்ட் நோ டைமில் நம்ம வந்து 100 வந்து கிராஸ் ஆயிடுச்சு 3rd gear. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த காருடைய பர்ஃபார்மன்ஸு. அண்ட் மெயினான ஹைலைட்டே இந்த காருடைய கியர் பாக்ஸ் தான். ஏன்னா இந்த காருடைய அந்த கியர் பாக்ஸ்னாலேயே ஷிஃப்டிங் டைமிங் வந்து ரொம்ப ரொம்ப குயிக்காக இருக்குது. ஸோ ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியரை மாற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் கூட இல்லை. ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹேண்ட்லிங் உங்களுக்கு வந்து அந்த கேப்பிங்லலாம் வந்து பூந்து பூந்து போகும்போது சூப்பராக இருக்கும். அண்ட் நீங்கள் ஆக்சலரேட் பண்ண போதும் உங்களுக்கு அந்த இமீடியட்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ஒரு 3000 RPM வந்து கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா இந்த காருடைய என்ஜின் வந்து ஒரு 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜின், 150 horsepower, அப்புறம் வந்து 250 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இது ஒரு டர்போ பெட்ரோல் என்ஜின். ஸோ பயங்கரமாக பிடுங்கும் இந்த காரு. அண்ட் ஹேண்ட்லிங்கும் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் நல்லா ஸ்டிஃபாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹைவேஸ்லலாம் ஓட்டுறதுக்கு கார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஹேண்டிலும் பண்ணுது. அண்ட் இந்த காருடைய ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீட்ஸில் ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது. பட் நீங்கள் வந்து ஸ்பீட் வந்து பில்டப் ஆக இப்போ நம்ம வந்து ஒரு 90-100 மேலே கிராஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஹெவினஸை நீங்கள் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஆக்டிவ் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி எல்லா ஃபோக்ஸ் வாகன்ஸ் ஸ்கோடா கார்ஸில். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் லோ ஸ்பீட்ஸில் ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும், ரொம்ப எப்படி சொல்கிறது அந்த வெயிட்டே இருக்காத மாதிரி இருக்கும். பட் இப்போ அந்த ஸ்பீட் பில்டப் ஆக பயங்கர அந்த ஹெவினஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லலாம் போகும்போது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வாப்லிங்கோ அலாசுறதோ அது எதுவுமே உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. ஸோ டிரைவருக்கு அது வந்து நல்லாவே வந்து கான்ஃபிடென்ஸை தரும், இன்னும் வந்து அக்ரெசிவாக புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ பவர் வந்து இந்த காரில் ஒரு மெயினான ஹைலைட்டு. அண்ட் டிஎஸ்ஜி கியர் பாக்ஸ்னால உங்களுக்கு வந்து சுத்தமாக லேகே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு கரெக்டான டைமில் கரெக்டான கியர் வந்து கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து பண்ணிகிட்டே போகலாம். நான் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30-40% தான் வந்து பெடலே கொடுத்தேன் நான். அதுக்கே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஓவர்டேக் பண்ணுறீங்கன்னா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணிட்டு போகலாம். நீங்கள் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக வந்து பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்போர்ட் மோடில் போட்டிருக்கனால கொஞ்சம் ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகுது. இல்லை நீங்கள் நார்மல் மோடில் போட்டிங்கன்னா வந்து இவ்வளோ ஆர்பிஎம் ரைஸே ஆகாது. நீங்கள் நார்மல் அந்த லோ அண்ட் அப்புறம் வந்து மிட்ரேஞ்ச்லேயே உங்களுக்கு இந்த காருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹேண்ட்லிங் நீங்கள் வந்து ஆக்சலரேட் பண்ணிங்கன்னா இந்த கார் வந்து நல்லா கோஆப்ரேட்டிவாக இருக்குது ஹேண்ட்லிங். ஸோ ஹேண்ட்லிங் பேலன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னென்னா சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கனால ஹைவேஸில் பிரச்சனை வராது. பட் அதுவே வந்து மோசமான ரோடு இல்லை சிட்டி கண்டிஷன்ஸ்லாம் போகும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் அப்புறம் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும்.
ஏன்னா சிட்டி கண்டிஷன்ஸில் வந்து மோசமான ரோட்டில் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுன்னா அந்த ஒரு ரம்பிள்னஸ் அப்புறம் அந்த வைப்ரேஷனாக தெரியாது. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கனால வந்து கண்டிப்பாக கேபின்குள்ளே அந்த வைப்ரேஷன் அப்புறம் அந்த ஜர்க்லாம் வரும். ஸோ கொஞ்சம் அந்த தூக்கி தூக்கி போடுற மாதிரி அதெல்லாம் இருக்கும். பேசஞ்சர்ஸ் வந்து அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் மற்றபடி பார்க்கும்போது நார்மல் கண்டிஷன்ஸில் இந்த காருடைய சஸ்பென்ஷன் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து புஷ் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த கார் வந்து மறுபடியும் ஒரு ஆக்சலரேஷன் வந்து கொடுத்துடலாம். ஜீரோலேருந்து எவ்வளோ வரைக்கும் புஷ் பண்ண முடியுமோ வந்து பார்ப்போம். ஒரு ஓப்பன் ஸ்ட்ரெச் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆக்சலரேட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ளோர் பண்ணுறேன் பெடலில் ஃபுல்லாக அமுத்தியாச்சு. ஸோ இனிஷியலாக ஒரு லேக் இருக்குது, அதுக்கப்புறம் தாண்டிடுச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சும்மா பட்டாசாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ நோ டைம் நம்ம வந்து மறுபடியும் 100 வந்து வந்தாச்சு. ஸோ 0 to 100 பார்த்தீங்கன்னா வந்து 9 seconds வந்துடுது, பெருசாக டைமெல்லாம் எடுக்கிறதும் கிடையாது. அண்ட் 100 கிராஸ் பண்ணதுக்கப்புறமும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து சுத்தமாக குறையிற மாதிரியே தெரியல. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அசால்ட்டாக வந்து 150 கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம், 170 வந்தாச்சு. ஸோ அந்த ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. லேன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரி தெரியல. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 190 போயிட்டுருக்குறோம், 190 கிராஸ் ஆயிடுச்சு, 200 நம்ம வந்து டச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 200 டச் பண்ணியாச்சு. ஸோ எஃபர்ட்லெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா வந்து 200 வந்து டச் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் கூட அந்த வைப்ரேஷனோ அந்த அந்த இன்ஜின் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதோ எதுவுமே தெரியல. ஸோ ஜீரோலேருந்து 200 வந்து அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச்சில் வந்து அடிச்சோம்மோ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது இந்த காரை ஓட்டுறதுக்கு. ஸோ ஹேண்ட்லிங் பேலன்ஸு அந்த ஒரு டிரைவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் இல்லை, அது இந்த காரில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணியே தான் ஆகணும். செக்மெண்ட்லேயே வந்து இந்த காருடைய ஹேண்ட்லிங் தான் வந்து தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த காருடைய சிப்ளிங் இருக்குல்ல, ஃபோக்ஸ் வாகன் டைகூன், அதுவுமே வந்து இந்த கார் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹேண்ட்லிங் வந்து இதே லெவலில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவராலாக பார்க்கும்போது இது ஒரு கிரேட் ஹைவே கார்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ஹைவேஸில் ரொம்பவே பிளான்டாக இருக்கும். இன்னும் ஸ்பீச் நீங்கள் வந்து புஷ் பண்ணுறதுக்கு நல்ல கான்ஃபிடென்ஸ் இன்ஸ்பைரிங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்மி பண்ணியாச்சு போதும், நம்ம ஒரு 100-120 அதுலேயே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ க்ரூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு விண்ட் நாய்ஸு விண்ட் பிளாஸ்ட்டு எதுவுமே தெரியாது. 140 வரைக்குமே உங்களுக்கு வந்து அந்த விண்ட் சவுண்ட் வந்து கேபின்குள்ளே அவ்வளோவா வராது. ஸோ நல்ல ரிஃபைண்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. அண்ட் ஏரோடைனமிக்காகவும் இந்த கார் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்பீட் போகும்போது உங்களுக்கு வந்து நல்ல கோஆப்ரேட்டிவாகவும் இருக்குது. ஓவரால் இந்த காரோடைய டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் என்ஜினும் நல்ல பவர்ஃபுல்லும் கூட, அது கூட வந்து டிஎஸ்ஜி தான் மெயினான ஹைலைட்டே. ஸோ பக்கா பர்ஃபார்மன்ஸ் கார் சொல்லியே ஆகணும். லைட்டாக அந்த ஒரு லோ அண்ட் லேக் வரும் உங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு 1500 ஆர்பிஎம்லேருந்து 2000 வரைக்கும். பட் அதுவும் வந்து உங்களுக்கு லோ அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் தேர்ட் கியரில் தான் அதை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டீங்கனால வந்து அந்த ஒரு லேக் சுத்தமாக தெரியாது. ஸோ இமீடியட்டாக உங்களுக்கு வந்து டவுன் ஷிஃப்ட்டு கொடுத்து வந்து ஃபுல் பவரில் உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஓவராலாக வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, க்ரிப்பும் நல்லா இருக்குது. பட் என்னென்னா பிரேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துருக்கலாமோன்னு தோணுது. பட் ஸ்டில் இந்த பிரேக்ஸே போதும் தான். ஏன்னா இப்போ நம்ம வந்து 200 kilometers அப்படியே நம்ம வந்து ஸ்பீடை கம்மி பண்ணோம். ஸோ கொஞ்சம் கூட அந்த ஜட்ரிங்கோ அந்த ஒரு வாப்லிங்காகிறது எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் அந்த ஒரு பைட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ ஹுண்டாய் க்ரெட்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் கூடவே வந்து கொஞ்சம் பஞ்சியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து லைட்டாக பிரேக் வந்து தொட்டாலே உங்களுக்கு அந்த ஒரு கிராஜுவலாக ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். பட் இது வந்து ஒரு 20-30% பிரேக் பெடலை நீங்கள் வந்து அமுத்துனதுக்கப்புறம் தான் அந்த ஒரு பிரேக்காகிறது அந்த ஒரு ஃபீலே வந்து தெரியுது. பட் ஸ்டில் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் பிரேக் வருது, ரியரில் உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரிப் லெவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த காருடைய டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 210 kilometers per hour நினைக்கிறேன் நான். நம்ம போனது வந்து டாப் ஸ்பீடே கிடையாது, இன்னுமே அந்த கார் போகும். அண்ட் ஆக்சலரேஷன் டைமிங் பார்த்தீங்கன்னா 0 to 100 வந்து 9 seconds வந்துடும், அதுக்கு மேலெல்லாம் எடுக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு குயிக்கான ஒரு கார் தான். அண்ட் கிரேட் டிரைவர்ஸ் கார், அது வந்து கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த காருடைய ஃபீச்சர்ஸு கம்ஃபர்ட் கன்வீனியன்ஸ் அது எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலுமே ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா ஃபீச்சர்ஸ் வந்து கம்பேரிட்டிவாக மற்ற கார் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கம்மி தான். உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் சீட்ஸ்லாம் வந்து கிடையாது, அப்புறம் வந்து பேனரமிக் சன்ரூஃப் வரதில்லை க்ரெட்டாவில் இருக்கிற மாதிரி. அப்புறம் 17-inch வீல்ஸாக இருந்தாலுமே 215 சைஸ் கிடையாது, 205 சைஸ் தான். ரியரில் உங்களுக்கு வந்து இது ட்ரம் பிரேக்ஸ் தான், டிஸ்க் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து கேபின் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஹார்ட் டச் பிளாஸ்டிக்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து கம்பேரிட்டிவாக வந்து ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே இந்த காருடைய ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா இந்த காருடைய ஹேண்ட்லிங் அண்ட் டிரைவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேறு எந்த ஒரு காராலுமே
மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டிரைவர்ஸ் கார் தான், நான் வந்து டவுட்டே இல்லாமல் சொல்லுவேன் நான். ஸோ எஸ் நம்ம இப்போ இந்த காருடைய கம்ப்ளீட் டிரைவிங் ரிவ்யூ நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ டிரைவிங் இது ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் இருக்குது, இவிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ் கண்ட்ரோல், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், அப்புறம் 6 ஏர் பேக்ஸ் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டில் வருது. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது பில் குவாலிட்டி இந்த காரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணும்போது அந்த டச் சவுண்டே நீங்கள் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆவரேஜ் மைலேஜ் இந்த காரில் வந்து 10 km/L வந்து அந்த டிஸ்பிளேல காமிச்சிட்ருக்குது. ஸோ சிட்டி கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து 8, 9, 10 அதுக்குள்ளே தான் வந்து கிடைக்கும். அதுக்கு மேலே வந்து கன்ஃபார்ம் போகாது, எவ்வளோ தான் நீங்கள் ஸ்லோவாக ஓட்டினாலும். பட் ஹைவேஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து 13-14 km/L கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மைலேஜ் வேணும், ரொம்ப ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் வந்து பெட்டர் 1 L என்ஜின் வந்து ஆஃப் பண்ணிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன் நான். 1.5 வந்து கம்ப்ளீட்டாக பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அது உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 1.5 L வேரியண்ட்டை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுங்கள். ஸோ இது மைலேஜ் வந்து கம்பேரிட்டிவாக கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டில் ஒரு டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜினில் அவ்வளோதான் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எஸ் இப்போ நம்ம இந்த காருடைய அந்த ரிவ்யூ நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ எஸ் வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த கார் வந்து ட்ரைவ் பண்ணியாச்சு, எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இந்த காருடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் குஷாக் வந்து ஒரு கிரேட் டிரைவர்ஸ் கார். உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங், பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதாக தான் வந்து தெரியுது. இன்ஃபேக்ட் கிரெட்டா, செல்டோஸ், எம்ஜி ஆஸ்டர் அந்த மாதிரி கார்லாம் பார்க்கும்போது ரோட் ப்ரெசன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். பட் இந்த காருடைய ரோட் ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ இல்லை. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி தர ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் தான் வந்து இந்த ஸ்கோடா குஷாக்கும் வந்து கொடுக்குது. பட் ஸ்டில் அந்த ஸ்டைலிங், டைனமிக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து அடுக்குவேட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா வந்து ஹைஃபை ஃபீச்சர்ஸ் பெருசாக இல்லை. பட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்லாம்ப்ஸ் தான், கார்னரிங் ஹெட்லாம்ப்ஸு. அப்புறம் வீல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இன்டீரியரில் உங்களுக்கு அந்த ஸ்டைலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த 2-spoke ஸ்டியரிங் வீல் இஸ் அ ஃபேவரட். அண்ட் சீட்ஸுடைய கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஓவரால் அந்த இன்டீரியர் குவாலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் உள்ள இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த காருடைய வீல் பேஸ் வந்து ரொம்பவே அதிகம். பட் டிஸ்க்கு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணல. பட் டிஸ்க்கு கொடுத்துருந்தா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா கரெக்டாக செல்டோஸ்லாம் 4 வீலையுமே டிஸ்க் வருது. ரியர் சீட்டில் உங்களுக்கு வந்து நீரும் லெக் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஹெட் ரூமும் ரொம்ப ரொம்ப டீசெண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா இந்த காருடைய அந்த ஷோல்டர் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அந்த காருடைய வித் வந்து கம்மி. ஸோ 4 நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் இந்த காருடைய வேரியண்ட் லிஸ்டிங் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் வந்து ஆக்டிவ், அப்புறம் மிட் வேரியண்ட் வந்து ஆம்பிஷன், அப்புறம் நம்ம பார்த்துட்டுருக்கிற வேரியண்ட் வந்து டாப் அண்ட் ஸ்டைல் வேரியண்ட்டு. ஸோ ஆக்டிவ் வேரியண்ட்டுடைய ஆன் ரோட் ப்ரைஸ் இங்கே கோயம்புத்தூரில் வந்து ஆல்மோஸ்ட் 13.3 lakhs பக்கம் வருது. அண்ட் நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த 1.5 L டிஎஸ்ஐ டிஎஸ்ஜி ஆப்ஷன் இருக்கிற வேரியண்ட் வந்து 21.9 lakhs வருது ஆன் ரோடு. வரஸ் மேனுவல் ஆப்ஷனும் உங்களுக்கு இதே என்ஜினில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் இட், நம்ம இந்த கார் பற்றின எல்லா விஷயமும் வந்து பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த கார் பற்றி ஏதாச்சும் வந்து டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம், நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். சி யூ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா, பபாய்.